ஆதிவாசி பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் இயற்கை காய்கறிகளை மூணார் வைல்டு லைஃப் டிவிஷன் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது. காட்டில் உற்பத்தி செய்யப்படும் சிறுதேன் உட்பட உள்ள 10 வகை பொருட்கள் ராஜமலையில் உள்ள வாகனத்தில் விற்பனை நடத்தப்படுகிறது. சுற்றுலா பயணிகளின் விருப்ப மையமான ராஜமலையில் ஆதிவாசிகள் உற்பத்தி செய்யப்படும் இயற்கை காய்கறிகள் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது மூணார் வைல்டு லைஃப் டிவிஷன். இடமலைக்குடி, லக்கம்குடி, மறையூர் பகுதிகளில் உள்ள குடிகளிலிருந்து கொண்டு வரப்படும் உணவுப் பொருட்கள் ராஜமலையில் வாகனத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஒரு வாரம் கடந்த கடையில் வியாபாரம் நல்ல முறையில் நடப்பதாக ரேஞ்ச் ஆபீசர் ஜோப் தெரிவித்துள்ளார். ஆர்கானிக் அவுட்லெட் எரிவளம் நேஷனல் பார்க்கில் ஆரம்பிச்சிட்டுள்ளது. ഈ ഔട്ട്ലെറ്റിലൂടെ നമ്മൾ ആദിവാസി കുടികളിൽ നിന്ന് ശേഖരിക്കുന്ന തേന, തള്ളി, അതുപോലെ തന്നെ അവർ കൃഷി ചെയ്യുന്ന ഏലം, കുരുമുളക്, ബട്ടർ ബീൻസ്, കൂർക്ക, അതുപോലെ കാട്ടിൽ നിന്ന് ശേഖരിക്കുന്ന നെല്ലിക്ക തുടങ്ങിയവ വിറ്റഴിക്കപ്പെടുകയാണ്. ഇപ്പോൾ ഇതൊരു 10-20 ദിവസമായേ ഉള്ളൂ ആരംഭിച്ചിട്ട്. എല്ലാ ദിവസവും തന്നെ 5,000-6,000 രൂപയുടെ കച്ചവടം ഇവിടെ നടക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ ഇതിലൂടെ രണ്ട് ആദിവാസി കുടികളിലുള്ള ആദിവാസികൾക്ക് ജോലി ലഭിക്കുന്നുണ്ട്. കാട്ടിൽ കിടക്കും നെല്ലിക്കായ്, കാട്ടുതേൻ, ചെറുതേൻ, യൂക്കാളി, ലെമൺ ഗ്രാസ് ഓയിൽ പോണ്ടവയും ഇങ്ങുള്ള വ്യാപാര നിരവനത്തിലിരുന്ന് പയനികൾക്ക് വാങ്ങി സെല്ലാം. ന്യൂസ് ബ്യൂറോ, മൂന്നാർ.